ஒரு வீட்டிலே ஒரு குடிகாரர் இருந்தார். அவர் நல்ல வேலை செய்தாலும் அவர் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்து அழித்து விடுவார். அவருடைய மனைவியும் அவர்கள் நல்ல வேலையில் இருந்தார்கள். எனவே எப்படியாகிலும் அவரை திருத்துவதற்கு பல முயற்சிகள் எடுத்தார்கள். அதில் ஒரு முயற்சியாக என்னை அவர்களை வீட்டிலே ஒரு நாள் பிறந்த நாள் கொண்டாட்டம் என்று சொல்லி ஜபத்திற்கு அழைத்தார்கள். என்னிடத்து அவர்கள் சொல்லியிருந்தார்கள், எப்படி ஆகிலும் நீங்கள் அவரோடு பேசி அவர் அந்த குடியை விட்டு மறந்துட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு தெளிவாய் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்தபடியே நான் அவர்களிடத்திலே நன்றாக பேசிக்கொண்டிருந்தேன். அவரும் நன்றாக பேசிக்கொண்டிருந்தார். அப்புறம் இந்த மனம் திரும்புங்கள் என்று நான் சொல்லும்போது அவர் சொன்னார், ஐயா, நாங்கள் உலகத்திலே வாழ்கிறபடியெல்லாம் வாழ்ந்து விட்டு கடைசியில் எப்படியும் அந்த கள்ளனை போல நானும் கடைசியாக ஒரு நாள் மனம் திரும்பி விடுவேன் ஐயா. அதனால் ஒன்றும் இல்லை, எப்படியாகிலும் மோட்சத்துக்கு போய்விடுவேன் ஐயா என்றார். அப்புறம் நான் சொன்னேன், ஐயா, நீங்கள் நன்றாக இருக்கும்போது மனம் திரும்புங்கள். ஏன் அந்த திருடனை போல சிலுவையில் தொங்கும்போது தான் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நீங்கள் அப்படி சொன்னால் கண்டிப்பாக கடவுள் உங்களை சிலுவையிலே தொங்க விட்டு விடுவார். ஏனென்றால் நீங்கள் தான் வேண்டிக் கொண்டீர்கள், சிலுவையில் தொங்கினால் தான், வேதனைகளை அனுபவித்தால் தான் மனம் திரும்புவேன் என்று. நான் அதை சொல்லவில்லை, கடைசி நேரத்தில் மனம் திரும்பி விடலாம் என்று விரும்புகிறேன் என்று சொன்னேன் அப்படின்னாரு. இப்போ நான் சொன்னேன், இல்லை, கடைசி நேரத்தில் மனம் திரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படாமலே போகும். அல்லது அந்த கள்ளனை போல கொடிய வேதனைகளுக்கு மத்தியிலே தொங்கும் போது அவன் சொல்லுகின்றான், லுக்கலின் சுவிசேஷம் 23:41, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம் என்று அவன் வாயினாலே சொல்லுகின்றான். தான் அனுபவிக்கிற அந்த வேதனைகளுக்கு தானே காரணம் என்ற ஒரு உணர்வை அவன் பெறும் வரை அவன் கொடிய வேதனைகளுக்கு மத்தியிலே தொங்குகின்றான். இயேசு கிறிஸ்துவோடு தொங்கின அந்த ரெண்டு கள்ளர்கள், ஒருவன் மனம் திரும்பினான், அது சரிதான், ஆனால் எந்த சூழ்நிலையில் மனம் திரும்பினான்? நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே, தண்டிக்கப்படும் சூழ்நிலையிலே. நீங்கள் அப்படி விரும்பினால் கடவுள் உங்களை தண்டிக்க ஆயத்தமாக இருக்கிறார், ஆயத்தமா நீங்கள் என்றேன். இல்லை, ஏனால் நன்றாக இருக்கும்போதே மனம் திரும்ப வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். கள்ளனை உங்களுக்கு முன்மாதிரியாக ஏன் கொள்ள வேண்டும்? இந்த நடுவிலே தொங்குகிறாரே ஒருவர், அவரை அல்லவா மாடலாக கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் மாதிரிகளை அல்லவா நம்ம பின்பற்ற வேண்டும்? பக்கத்திற்கு கள்ளன் கீழே நின்ற போர் சேவகன், அதை தீர்ப்பு வழங்கின நீதிபதி, இவர்களையா நாம் ஃபாலோ பண்ண வேண்டும்? அவர்கள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களான பாத்திரங்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்கள் அதை பயன்படுத்தாமல் போனவர்கள். ஒருவன் பயன்படுத்தி கடைசி நேரத்தில் சேர்ந்தான், ஆனால் அது தண்டனையின் மத்தியில். எனவே தண்டிக்கப்படாமல் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அது சரியான காரியம். எனவே நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரங்களிலே நீங்கள் சிந்தித்து பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர் கேட்கவில்லை. சில நாட்களுக்கு பின்பதாக நான் கேள்விப்பட்டேன், அவர் குடல் வந்து ஆஸ்பத்திரியில் போட்டிருக்கு அப்படின்னு. அப்பொழுது நான் அவரை போய் பார்க்க போனேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஐயா, நீங்கள் சொன்னதும் சொன்னீர்கள், உலகத்தில் எத்தனையோ பேர் குடிச்சிட்டு இருக்கான், ஆனால் அவங்களையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் என்னைத்தான் ஆஸ்பத்திரிக்கு போட்டிருக்காரு. நீங்கள் தானே விரும்பினீங்க பிரதர், நீங்கள் சிலுவையில் தொங்கினா தான் மனம் திரும்பினீங்க. சரி, பரவாயில்ல, அந்த கள்ளனுக்கு கடைசி நேரத்தில் மோட்சம் கிடைத்தது. ஆனால் கீழே நின்று கொண்டிருந்த அநேக கள்ளனுக்கு கிடைக்கவில்லை, பக்கத்தை தொங்கிக் கொண்டிருந்த கள்ளனுக்கு கிடைக்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று உங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அது மனம் திரும்புகிறதுக்கு வாய்ப்பு. எனவே இதை பயன்படுத்தி இப்பொழுதாவது ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அவன் என் நாமத்தை அறிந்திருக்க முடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னபடி, நீங்கள் அவருடைய நாமத்தை அறிந்திருக்க அப்படின்னாலே உங்களை விடுவித்து ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி விட்டு வந்தேன். ஆம், நாம் நன்றாக இருக்கும் போதே மனம் திரும்பும்படிக்கு கர்த்தர் அழைக்கின்றார். இந்த அழைப்பை ஏற்று இந்த நாளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன்.